இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பர்பிள் கேபேஜ் கோஃப்தா புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு புலாவுக்கு வந்து பர்பிள் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சி சாறு எடுத்துக்க போகிறேன். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி தழை, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, வேறு வரமிளகாத்தூள், தக்காளி எல்லாம் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும், உப்பு, நெய். இதை வந்து அரைச்சி சாறு எடுத்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற சக்கையில் வந்து கோஃப்தா பண்ண போகிறேன். அதை வந்து கோஃப்தா பண்ணி இந்த புலாவில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். கோஃப்தாவுக்கு தேவையானது பர்பிள் கேபேஜ் கோஃப்தா. இது வந்து அரைச்சி சாறு எடுத்துட்டு அந்த விழுதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, பொட்டுக்கடல மாவு, உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த விழுதோடு சேர்க்கணும். அப்புறம் பொட்டுக்கடல மாவை போட்டு பிசைஞ்சு நல்லா உருட்டணும். உருட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். பர்பிள் கேபேஜ் கோஃப்தா புலவுக்கு தயிர் பச்சடி ஒன்று பண்ணுறேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை கொடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை தக்காளி, உப்பு, இது மூணுத்தையும் லேசாக வதக்கிட்டு உப்பு சேர்த்து தயிர் கலந்து தயிர் பச்சடி பண்ணணும். புலவு பண்ணுறேன். சட்டி காஞ்சிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இப்போ வெங்காயம், காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது பச்சை வாசனை போகிறவங்களுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பாஸ்மதி ரைஸை வந்து அந்த கேபேஜ் ஜூஸில் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் கலர் ஏறத்துக்காக. அந்த கேபேஜ் ஜூஸ் இதில் ஒரு டம்ளர் அரிசி போட்டேன், ரெண்டு டம்ளர் விட்டேன். இது பழைய அரிசி, அதனால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு. இது கொதித்து வரும்போது அரிசியை போடலாம். கொதிச்சிருச்சு, இந்த அரிசியை போடுறேன். அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். அது அப்படியே தம்ல வெந்துடும். இப்போ நம்ம கோஃப்தாவுக்கு அரைச்சிக்கலாம். இதை வந்து சின்ன அடுப்பில் மாற்றிட்டு மூடி சிம்மில் வச்சிடுறேன். இப்போ கோஃப்தாவுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை கொஞ்சம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு இந்த விழுது பொட்டுக்கடல மாவை போட்டு பிசைஞ்சு உருட்டணும். முதல்ல இதை அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது முட்டைக்கோஸ் அரைச்ச விழுது, அப்புறம் இதை வந்து பொட்டுக்கடல மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டால் தான் பச்சை மிளகாய் வந்து அரைப்படும். அதனால் பச்சை மிளகாய் அரைக்கும் போது உப்பு போட்டு தான் அரைக்கணும்.
தேவையான அளவு பொட்டுக்கடல மாவு போட்டு உருண்டை உருட்டுற அளவுக்கு. ரொம்ப போட்டிங்கன்னா பொட்டுக்கடல மாவு வாசனை தான் தூக்கலாக இருக்கும். நல்லா ஒட்டா புழிஞ்சி சார் எடுத்துடணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ இதை கொதிக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் உருண்டையாக போடுறேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பிரட்டி விடலாம். இல்லாட்டி உருண்டை உடஞ்சிரும். ரொம்ப ஹைட்ல வச்சிடாதீங்க, கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். சிம்மில் வச்சே பொரிங்க. பொரிஞ்சிடுச்சு, இப்போ எடுத்துட்டேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா 90% குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கோஃப்தாவை போட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். இப்படியே ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகிடும். பச்சடி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். தயிர் பச்சடிக்கு ஜீரகம் தாளிக்கிறேன். பெரிய வெங்காயம், குடமிளகாய், லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ தக்காளி போடுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து கெட்டி தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ எடுத்து பரிமாறலாம். தயிர் விட்டு தயிர் பச்சடி கலந்துக்கலாம். சாதம், கைப்பச்சடி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த கேபேஜ் வந்து குழந்தைங்க சாப்பிடாது அந்த வாசனைக்கு. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடும். பர்பிள் கேபேஜ் கோஃப்தா புலாவ் அண்ட் குடமிளகாய் தயிர் பச்சடி ரெடி.